நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒரு நாளுக்கு முன்பாகவே இன்று மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு நாளை முடிவடைவதாக இருந்தது. இந்நிலையில் மக்களவை மீண்டும் கூடும் நாள் அறிவிக்கப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்த அவைத்தலைவர் ஓம் பிர்லா, இந்த கூட்டத்தொடர் 27 அமர்வுகள் சுமார் 178 மணி நேரம் நடந்ததாக குறிப்பிட்டார். மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் ஒரு பிரச்சினையை எழுப்பி அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கமிட்டனர். இதனால் அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு நிறைவுரையாற்றாமல் அவை மீண்டும் நாள் குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தாா்.